பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து இலங்கை செல்பவர்களுக்கு அமுலாகும் கட்டுப்பாடு. பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து இலங்கை செல்லும் பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் கொரோனா அச்சம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இலங்கைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு விதிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டல் ஆலோசனைகளின் பிரகாரம் இலங்கை வருகை தரும் அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் டிஜிட்டல் தடுப்பூசி அட்டைகளை வைத்திருப்பது கட்டாயமாகும். டிஜிட்டல் தடுப்பூசி அட்டை இல்லாதோர் PCR அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்தது. தடுப்பூசி போடாத சுற்றுலா பயணிகள் வருகைக்கு 72 மணி நேரத்திற்கு முன்னர் பெறப்பட்ட PCR அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடு நடவடிக்கையில் எந்தவொரு நாட்டிற்கும் சலுகைகளும் பாகுபாடுகளும் இருக்காது. சுகாதார அமைச்சு மற்றும் உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதல்களால் வழிநடத்தப்படும் நடைமுறைகளே பின்பற்றப்படுகின்றன. சுற்றுலா பயணிகள் இலங்கையில் உள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சுகாதார அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து கொரோனா தொடர்பான எந்தவொரு புதிய முன்னேற்றங்களையும் உன்னிப்பாக கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் நோக்கில் இந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. புதிய வழிகாட்டல்கள் இன்று முதல் அமுல்படுத்தப்படுகின்றன. சீனா, அமெரிக்கா உட்பட உலகின் பல நாடுகளில் ஆபத்தான கொரோனா திரிபு தீவிரமடைந்து வருவதுடன் பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகளிலும் தொற்று பரவ ஆரம்பித்துள்ள நிலையில் இலங்கை அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது.